வணக்கங்க. காரை எப்படி எளிமையாக குறைவான நீரில் நல்ல அழுக்கையும் கழுவுறதுன்னு இந்த காணொலியில் பார்க்கலாம். அண்மையில் பார்த்தீங்கன்னா காரை வந்து பனியில் நிறுத்தியிருந்தேனுங்க. பனியில் நிறுத்தும்போது வெடிய வெடிய பனியில் எல்லாமே ஊறி இருந்தது. அதை வந்து தொடச்சோம் அப்படின்னா அழுக்கு போயிடுது. பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து கழுவும் பொழுது தண்ணி எல்லா பக்கம் போச்சுன்னா அந்த தண்ணி வந்து காரோடைய வயசாக வயசாக துருவேறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பனியன் துணி எடுத்து ஒரு பக்கெட்டில் நினச்சி புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து இது பண்ணிங்க அப்படின்னு வைங்களேன். இது மாதிரி நல்லா நனைச்சி புழிஞ்சு அதை எடுத்து தொடச்சிங்க அப்படின்னா அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிடுதுங்க. பெரும்பகுதி தண்ணியும் நமக்கு வந்து செலவில்லைங்க, தண்ணி செலவும் மிச்சமுங்க. காரணம் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பழைய பெயிண்ட்டு, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது ஒரு பெயிண்ட் ஒரு சொட்டு அதில் விழுந்திருக்குங்க. அது கூட ஊறிட்டே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த பெயிண்ட் சொட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊறிட்டே இருந்ததுனால அப்படியே தேய் தேய்ச்சா வந்துடுது. உப்பு தண்ணியில் கழுவுனா துருவேறதுக்கான பிரச்சனை நிறையா இருக்குங்க. இதில் அதுவும் இல்லை, எந்த அழுக்காக இருந்தாலும் எளிமையாக வந்துடும். தண்ணி மிச்சம் நமக்கு, என்ன பண்ணாலும் அதை ஊற்றி துடைக்கணும். பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். அடிக்கு ஒருக்கா வந்து நினச்சி நினச்சி எடுத்து புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து இது பண்ணோம்னா காரை வந்து அருமையாக கழுவிடலாமுங்க. தண்ணியே எங்கேயும் எங்கேயுமே தண்ணி இல்லை பாருங்கள். இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே கூட தண்ணி எங்கேயுமே விழுகல. ரொம்ப குறைவான நீரில் காரை வந்து சுத்தமாக எப்படி கழுவுறது அப்படிங்கிறதுல இது இப்போ பார்த்துருக்குறோம். நன்றிங்க, அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.